நான் போராடிட்டு இருக்கேன் இந்த கால நேரத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றார் உன்னால முடியாது என்னால முடியும் இது உன்னால முடியாது ஆனா என்னால முடியும் இது உன்னால முடியாது இது என்னால முடியும் ஆண்டவர் சீதத்துக்கு சொன்னார் இது மனிதனால கூடாது ஆனா தேவன் எல்லாம் கூடும் இது மனிதனால கூடாது இது தேவன் எல்லாம் கூடும் ஆபிரகாமுக்கு சாரால் ஆண்டவர் சொன்னார் இது உன்னால முடியாது ஆபிரகாமே 25 வருஷமா நீ போராடிட்டு இருக்கேன் என்ன
நான் சொல்றதுக்காக அல்ல,
எதை நீ போராடற, எதை வெற்றி பெற முடியல, எதை நீ ஜெயிக்க முடியல, எந்த பிரச்சனையை தாண்ட முடியல, எந்த போராட்டத்தை தாண்ட முடியல, எதில நீ விடுதலை பெற முடியல, எதுக்காக போராடற, எந்த காரியத்துக்கு போராடற, நீ ஆண்டவர் பார்த்து குறிப்பிட்டு சொல்லுங்க. எலிசா கிட்ட உடைய திட்ட சொல்லுங்க, சொல்றான் ஐயா நான் போறேன், மரமட்ட போறேன், அந்த போடாது காம்பவுண்ட் உரிமை அது கட்டி விட்டுருச்சு. எலிசா கேட்கிறான், எந்த இடம் காட்டு, எந்த இடம் காட்டு, எந்த இடம் அப்படி இந்த காரியம் ஆண்டவர் சொல்றான். குறிப்பிட்ட பர்பஸ், குறிப்பிட்ட ஒரு காரியம், எதுனால முடியல, ஒண்ணு இல்ல, நீ எத்தனை வேணா சொல்லலாம், எதெல்லாம் உன்னால முடியுன்றது உனக்கு தெரியும், உன்னால எதுவெல்லாம் முடியுன்றது உங்களுக்கு தெரியணும், எனக்கு தெரியும், நமக்கு தெரியாத அவர் கிரியை செய்ய மாட்டார். இந்த காலங்களை கேட்கிறான், உங்களால இதெல்லாம் போக முடியல, உங்களால இதெல்லாம் முடியல, எனக்கு கொண்டு வாங்க, எங்களை கொண்டு வாங்க. எகிப்தில் 10 மாதம் முடிஞ்சிச்சு, எகிப்தோட வெளியே வர பல ஆண்டுகளை போராடிட்டாங்க, பல ஆண்டு கண்ணீர் வச்சுட்டாங்க, பல ஆண்டுகள் நிந்திக்கப்பட்டாங்க, முடியல முடியல, பல ஆண்டுகள், பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட கணக்கு சொல்லலாம் 215 வருஷம் போராடி பார்த்துட்டாங்க, வெளியே வர முடியல, வெளியே வர முடியல. 10 வாதை முடிந்தது. அந்த 10 வாதையை நான் 10 மாதம் சொல்றேன், 10 வாதையை நான் 10 மாதம் சொல்றேன். இந்த 10 மாதம் முடியும் போது நிறைய பேர் விசுவாச வீரர்கள்
ஜெபிக்கிறவங்க, நல்ல உபவாசம் பண்றவங்க, ஆண்டவருக்கு வைராக்கியம் நிக்கிறவங்க, ஆண்டவருக்கு எதையும் செய்யறவங்க அப்படி செய்யறாங்க. என்னால எல்லாத்தையும் முடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குமானா தயவு செய்து இந்த காலை நேரத்தில் அதை மாத்துங்க. இங்க ஆபிரகாம் தான சொல்ற அந்த வார்த்தையில ரெண்டு காரியம் அடங்கி இருக்குது. என்ன? கர்த்தரான ஆகாத காரியம் உண்டா? நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்படின்னா இந்த கேள்வி என்ன அடங்கி இருக்கு? கர்த்தரால் இது ஆகாது என்று ஒரு பதில் அடங்கி இருக்கு. ஆகாத காரியம் உண்டா உண்டோ அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மாதிரி சாரா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் கிளவி, நான் வயசாயிடுச்சு, எனக்கு எனக்கு ஸ்திரீகள் கூட வழிபாடு நின்றுச்சு, எனக்கு போ ஒரு இன்பம் உண்டாகமா, எனக்கு இது நடக்கமா, இது என்னாலே முடியாது, இது ஆண்டவராலையும் முடியாது. அவர் சொல்றாரு அந்த நகைக்கு என்ன காரணம். ஆண்டவர் சொல்றாரு, உற்ப காலத்துல உங்ககிட்ட நான் வருவேன், அடுத்த வருஷம் நான் வருவேங்க, அடுத்த வருஷம் செய்வேன், உங்ககிட்ட நான் வருவேன். ஒரு உற்பவ காலத்துல நிச்சயமாக மட்டும் வருவன். அப்பொழுது சாராளுக்கு கர்த்தர் காரணம் சொல்றாரு. இன்னைக்கு பாக்கலையா? இத போல, அதாவது இந்த வருஷம் உன்னை பார்க்கறத போல அடுத்த வருஷம் நீ இருக்க மாட்டேன். இந்த வருஷத்துல உன்னை நம்ம பார்க்கறேன். எப்படி பார்க்கறேன்? ஆபிரகாம் சாரா ரெண்டு பேரும் தான் பார்க்கறேன். இருக்கிறத வருஷம் நீ இருக்கிறது போல வரக்கூடிய வருஷத்துல நீ இருக்க மாட்டேன். இப்ப நீ இருக்கிறது போல இருக்க மாட்டேன். அதை இன்னொரு இடத்துல சொன்னா, இந்த 10வது மாசம் இருந்தது போல 16வது மாசம் இருக்க மாட்டேன். இந்த 10வது மாசம் 31வது நாள் நீ இருக்கிறது போல 11வது மாசம் 1ஆம் தேதி நீ இருக்க போறது இல்லை. அவங்க பண்ணல, இவங்க பண்ணல, நீ உடையாத
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நைட் டைம்ல போய் எடுப்பதுக்கு எனக்கு பின்னாடி நிக்க ரெடியா இருக்கிறாங்க.
நீ ஓயன் சொன்னா ஆயிரம் பேர் உட்பட நிக்கலாம். மாட்டேன மாட்டே. நீ ஓயன் சொன்னா நீ கண்ண சச்சா போதும், நீ கைய சச்சா போதும், நீ புருவத்தை சச்சா போதும், உனக்கு பிறகு ஆயிரம் பேர் நிக்க ரெடியா இருக்கலாம். நான் சொல்ற ஆண்டவரே, ஆயிரம் பேர் படி வண்டியா இருக்கிறாங்க, ஒன்று சொன்னா போதும், நைட்டோட நைட்டா டிராவல் பண்ணதுக்கு எங்களுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நான் இதை கொடுப்பதுனால இல்ல, எதையுமே எனக்கு எதிர்பார்க்காத, ஒன்று சொன்னா போதும், நான் தலைய திருப்பினா போதும், என் கைய அசைச்சனா போதும், 318 பேர் எனக்கு முடி நிக்கிறாங்க, பின்னாடி நிக்கிறாங்க, எனக்கு தோல் கொடுக்கிறதுக்கு, எனக்காக எதையும் செய்யறதுக்கு. ஆனா என் வாழ்க்கை அர்த்தம் இல்லையா ஆண்டவரே, என் வாழ்க்கை அர்த்தம் இல்லையா ஆண்டவரே, நான் எதுக்கு பிறந்திருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், அர்த்தம் இல்லாதவன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் கர்த்தர் சொன்னார். இருக்கிறதை போல நான் இருக்க
எல்சடா எல்லாம் என்னடா எல்சடா நாமத்துல
கேக்கணுமா? கேக்கணும். அவர் சொல்றாரு, என்னால ஆகாதது ஒண்ணு இல்லை, என்னால எல்லாம் ஆகும். அப்படிங்களா? என்ன ஆகும்? எனக்கு என்ன செய்ய ஆகும்? அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. 99 வருஷமா வாழ்ந்துட்டேன். அப்படின்னா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டேன், ஒரு அர்த்தமா இல்லை, ஒரு நோக்கமும் இல்லை. பிறந்த உன்னை படிக்க வளர்த்துக்காங்க, படிக்க வச்சாங்க, ஏதோ சின்ன வேலை சம்பாதிச்சுட்டேன், கல்யாணம் பண்ணாங்க, ரெண்டு பள்ளி ஆயிடுச்சு, என்னவா நோக்கம் தெரியல. அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னடா? ரெண்டா சொல்றாங்க, இப்படி இருக்கிறத போல நான் இருக்கக்கூடாது. ரெண்டாவது கேட்கிறான், சரிங்க, ரெண்டாவது என்ன ஆகும்? அவர் சொல்றா, இப்படி எப்படி இருக்கிற உங்க நிலை என்ன? அன்னைக்கு ஆபரம் சொன்னார், என்னது இன்னைக்கு உன் நிலை என்ன? முடியாத நிலை. அப்படியா? முடியாத நிலை ஒண்ணு இல்லை, இல்ல குறைவான நிலை, குறைவு, ஏதோ ஒரு குறைவு, சம் குறைவு, எதுலையோ ஒண்ணுதுல. பணம் வந்துட்ட போதுமா? பணத்திட்ட போதுமா? வசதிட்ட போதுமா? எல்லாம் திட்ட போதுமா? இந்த கால கட்டமா பார்த்து சொல்றான், இத கூடாது வந்திருக்க, நீ சம் ஏதோ ஒரு குறைபாடு வந்திருக்கிற, மட்டத்தை மட்டும் இருக்கலாம், மற்றது எல்லாம் மட்டும் இருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் இல்லை. மற்றது எல்லாம் மட்டும் இருக்கலாம், ஆனா ஒண்ணு உங்ககிட்ட இல்லாம இந்த ஆலைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஒண்ணு மட்டும் இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு குறைபோடு இங்க வந்திருக்கிறேன். ஆபரம் குறைபாடு இருந்தாரா? ஆபரம் குறைபாடு இருந்தாரா? ஒரு குறைபாடு. என்ன குறை? அது ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லை. உங்களுக்கு அந்த குறையா இருக்கலாம், அவருக்கு அந்த குறை, நமக்கு வெவ்வேறு குறைகள் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஒரே குறையா? ஒரே வீட்டில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே குறை இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறை. ஒரே வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்கும் ஒரே குறை இல்லை, 4 பேருக்கும் 4 விதமான குறைகள், 4 பேருக்கும் 4 விதமான குறை. அப்படின்னா உன்னை சந்திக்கும் போது நான் 4 பேருக்குள்ள குறை இல்லாமல் இருக்கணும், எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நான் உன்னை பார்க்கறத போல நான் திரும்ப வரும்போது நீ எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? குறைவோடு இருக்கு இல்லையா? இந்த குறைவு இன்னைக்கு பார்த்துட்டா குறைவை, நான் திரும்ப உங்ககிட்ட வரும்போது இந்த குறைவை நான் பார்க்கக்கூடாது. இந்த குறைவை என்ன செய்யக்கூடாது? இந்த குறைவை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அப்படின்னா வாழ்க்கை என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்கிறத போல இருக்க வைக்காம அதை மாற்றி இன்னைக்கு இருக்கிறத போல இல்லை. அப்படின்னா ஒரு பெரிய அற்புதம் வச்சுக்கோங்களேன், உன் குறைவுகளை நிறைவாக்குவதற்கு உன்னை என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? உன் குறைவை நிறைவாக்க என்னால் ஆகும். ஒன்னு என்ன ஆகும்? ஒன்னு என்ன ஆகும்? அர்த்தமில்லாத வாழ்க்கைய அர்த்தமுள்ள வாழ்க்கையா? அவன் ஆபர்தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு, அவன் பிறந்ததுக்கு, அவன் ஆண்டவத்தடி வந்ததுக்கு, அவன் ஜோமன்றத்துக்கு எல்லாம் என்ன இருக்கணும்? ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன? ஈசாக்கு தான் அர்த்தம் இருக்கு. ஈசாக்கு இல்லாத வரைக்கும் அவர்களுக்கு என்ன வாழ்க்கை? அர்த்தமற்ற வாழ்க்கை தான். அப்படின்னா இருக்க வேண்டியது இருந்தா அது அர்த்தமான வாழ்க்கை, இருக்க வேண்டியது இல்லைன்னா அது அர்த்தமற்ற வாழ்க்கை. அப்ப முதல் சொன்னா என்ன என்ன ஆகும்? அர்த்தமே நம்ம வாழ்ந்துருக்கிறப்பா, உன்னை அர்த்தமுள்ள வாழ்க்கையா எதுக்கு பார்க்கிற? இப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற்றுவதற்கு மட்டும் வர. என்ன சொல்ற இது பர? ஏன்னா என்ன ஆகும் தெரியுமா? குறைவோடு இருக்கிற நீ எதுக்கு வர? குறைவோடு இருக்கிற ஜனங்க எதுக்கு வருவாங்க? நிறைவா இருக்கிறத குறைவாக்கிறதுக்கு வருவாங்க. சொந்தக்காரங்க எதுக்கு வராங்க? சொந்தக்காரங்க எதுக்கு வராங்க? சொந்தக்காரங்க மட்டும் எதுக்கு வராங்க? நண்பர்கள் எதுக்கு வராங்க? ஃப்ரெண்டுக்கு எதுக்கு வராங்க? நிறைவா இருக்கிற நம்மளை குறைவாக்கிறதுக்கு வராங்க. அப்படிதானா? அப்படிதானா? உங்ககிட்ட வாங்குறாங்களா உங்களுக்கு கொடுக்க வராங்களா? உங்ககிட்ட வாங்குறதுக்கு வராங்களா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வராங்களா?
புரியதா சொல்றது? அப்ப ஜனங்க வரதுல எதுக்கு நம்ம கட்டம் ஏதாவது அட கத்த சொல்றா, நான் உன்கிட்ட வரது எதுக்கு தெரியுமா? உன்கிட்ட வாங்கல, நீ குறைவா இருக்கிற உன் குறைவை நிறைவாக்குறதுக்கு, உன் குறைவை நிறைவாக்குறதுக்கு. ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் மத்தே 19 ஆண்டவட்ட வரா, பெரிய ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் அந்த ஆண்டவர் கேட்கிறா, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்ன செய்யட்டும்? உடனே ஆண்டவர் சொல்றா, கற்பனைகளை கை கொள்ளு. என்ன கற்பனை? உன் தகப்பனையும் தாயும் கணம் அப்படின்னு கற்பனை சொல்லுவார். உடனே ஆண்டவர் சொல்றான், அவர் அந்த வாலிபன் சொல்றான், இதை என் சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டு வரேன், என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டு வரேன். அப்படியேப்பா ஒன்று சொல்றேன், உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு, நிறைய இருக்கு உங்கள்கிட்ட, நிறைய கடை நிறைய இருக்கு, ஆனால் குறை ஒன்றே ஒன்று இருக்கு. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் இந்த வாலிபன் யார சந்திக்கல? இயேசு கிட்ட வரல, இயேசு அவங்கிட்ட போல, இயேசு அந்த வாலிபன்ட்ட போல, அந்த வாலிபனும் இயேசு கிட்ட வரல. அப்படின்னா இது ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாம் இது வரைக்கும் நான் தரிசனத்துல பார்த்திருக்கிறேன், நீ என்ன நேரடியா சந்திக்கல, நானும் நேரடியா, நீயும் என்ன நேரடியா சந்திக்கல, நானும் நேரடியா தரிசனத்துல பேசிருக்கிறோம், சொப்பனத்துல பார்த்திருக்கிறோம், நான் பேசுறேன் கேட்டிருக்கிறேன், ஆனா முகமுகமா முகமுகமா நீயும் என்ன கண்டதில்ல, நானும் உன்ன வந்து பார்க்கல, சொப்பனத்துல பார்த்திருக்கிறோம், சொப்பனத்தை பேசுறோம், அதை நம்ம எப்படி எடுக்கலாம், போன்ல பேசிருக்கிறோம், வாட்ஸ்அப் கண்ட பேசுறோம் இல்லையா, வீடியோ கண்ட பேசுறோம், ஆனா நேரடியா நேரடியா என்ன சந்திக்கல. அது ஆண்டவர் சொல்றது என்ன, உனக்கு நான் போன்ல பேசிருக்கிறேன் சரி, நிறைவாக்க நிறைவாக்க முடியுமா? இவருக்கு இருக்கிற குறைவை நிறைவாக்க யார் யாராவது முடியுமா? அவரால் முடியுமா? ஆபரகாம இருக்கிற குறைவை நிறைவாக ஆபரகாமல முடியுமா? 99 வருஷமா முடியல இல்லையா? கல்யாணம் ஒருவேளை அவன் மகனை கூட ஒரு 40 வயசுல கல்யாணம் பண்ணிருந்தா கூட இப்ப எத்தனை போச்சு? 59 வருஷம் எத்தனை வருஷம்? 59 வருஷம் போராடி பார்த்தா முடியல, போராடி முடியலையா? சாரன் போராடினா, சாரன் போராடினா, 49 வருஷம் சாரல் போராட்டாங்க, முடிஞ்சா முடிய. அப்ப ஆண்டு சொல்ற குறைபாடு தான் இருக்கிறேன், அந்த குறைவை நிறைவேற்றத்துக்கு எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ பிரயாசம், எவ்வளவோ இழப்பு, எத்தனையோ பாடு, ஆனா என்ன செய்ய முடியல? ஏன் நான் அவனோட சந்திக்கல? அந்த வாய்ப்பு சொல்றா, ஒரே ஒரு குறைபாடு இருக்கிறேன். அப்போ யாருக்குள்ள குறைவு இருக்கும்? கர்த்தர் இதுவரைக்கும் யாரை சந்திக்கலையோ, பட் நேர்வியா கர்த்தரை நம்ம சந்திக்கலாம் சரி, கர்த்தர் நம்மளை சந்திக்கலாம் சரி, நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் குறைவுகள் இருக்கும். இப்ப சொல்றா, இது வரைக்கும் ஆபரகாம் நீ விசுவாசியாகி 24 வருஷம் ஆயிடுச்சு, ரசிக்கப்பட்டு 24 வருஷம் ஆயிடுச்சு, சபைக்குள்ள வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் நீ ஒரு குறைவோடு இருக்கிற. இன்றைக்கு என்னால் என்ன ஆகும் கேட்டல, ரெண்டாவது வந்து சொல்றேன், குறைகளை நிறைவாக்க என்னால் அந்த குறைவை
யாராலுமே சரி பண்ண முடியாத நிலையில தான் சரி யாராலுமே முடியலனா அது என்ன முடியும் வா குறைவுகளை நிறைவாக இன முடியும் நாம சந்திக்காத வரைக்கும் நீ குறைவுனாலதான் அந்த வாலிபனாகட்டும் ஆபரணமாகட்டும் நான் சந்திக்காத வரைக்கும் நீ குறைவா இருக்கிற இன்னைக்கு உள்ள சந்திக்கு வந்திருக்கிற இன்னைக்கு வந்துட்டு என்னால என்ன ஆகுன்றத உனக்கு நான் சொல்லிட்டு போறேன் அடுத்த நாள் அடுத்த மாசம் அடுத்த வருஷம் மூணு அடுத்த நாள் வரமாட்டேன் சிலருக்கு அடுத்த நாள் வருவேன் மட்டும் வருவேன் இன்னைக்கு வந்து பார்த்துட்டல திரும்ப வருவேன் சிலர் சொல்றா அடுத்த மாசம் மட்டும் வருவேன் சிலருக்கு சொல்றா அடுத்த வருஷம் வருவேன் நிச்சயமா வருவேன் நிச்சயமா வருவேன் மனம் மாற நான் மனிதன் அல்ல மனம் மாற நான் மனிதன் அல்ல மனம் மாற நான் மனிதன் அல்ல சொன்னதை நிச்சயமா செய்வேன் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தையை ஒளி எழுத்து ஒரு உறுப்பு ஒரு கமா ஒரு டாட் மாறாது உனக்கு என்ன சொல்லணும் அதை அப்படியே செய்வேன் நிச்சயமா வருவேன் வருவேன் நிச்சயமா வருவேன் நிச்சயமா வருவேன் எதுக்கு தெரியுமா நான் சொன்னேன்ல அது வாழ்க்கையில நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு வருவேன் ஏன் வருவேன் பேர் சொல்றேன் ஏன் வருவன் சொல்றாரு நான் சொல்றேன் நிச்சயமா கூட வருவன் சொன்னார் எதுக்கு வராரு சொல்றாரு நான் சொல்றேன் நான் முதல் வராரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை அர்த்தம் உள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்கு வராரு ரெண்டாவது வராரு உன் குறைவுகளை நிறைவாக்க சார் ஆகுன்றார் என்னோட இது ஆகும் அர்த்தமில்லாத வாழ்க்கையை அர்த்தமாய் மாற்றத்துக்கு நான் ஆகும் ரெண்டாவது சொல்றாரு குறைவோடு வாழ்ற குறைவோடு வாழ்ற வாழ்க்கையை குறைவற்ற குறைவே இல்லாத வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னால் ஆகும் மூணாவது ஆசிரியர் அதே வசனத்தை ஆகியம் பதினெட்டுல அது மடிக்கிற வசனம் அதுக்கு மடிக்கிற வசனம் கூட அவமானத்தோடு வாழ்ந்திருக்கிறான் வெளியே தலை காட்டுறது கூட அவரால் முடியல அப்படின்னா தலை இருந்து அவரால் என்ன செய்ய முடியல வாழ முடியல பெரிய சீமாட்டி கூடாக இருக்கிறான் பல அர்த்தங்கள் பட் இன்னைக்கு எத்த சொல்றது பார்த்தா சொல்றேன் கூடாதற்கான எதை சொல்லி சொன்னா வெளியில தலை காட்டுவதற்கு கூட அவரால் முடியல அப்படின்னா ஒரு தலை நிமிந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ அவரால் முடியல ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ அவரால் முடியல கூனி குறுகி போய் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நம்மளை யாராவது ஏதோ சொல்லிட்டு வாங்களா கெட்டுடுவாங்களான்னு ஒரு அவமானத்தோடு வாழலையா அந்த வாழ்க்கையை மாற்றி உன் தலை குனிந்து போன வாழ்க்கையை மாற்றி உன்னை தலைமுற செய்வதற்கு என்னால் ஆகும் பதினெட்டு வருஷமா குனி போயிருக்கிற அம்மா பதினெட்டு வருஷம் எவ்வளவு முடிச்சு பண்ணிக்கலாம் பதினெட்டு வருஷமா தலை வந்து மட்டமனைக்கு போல கௌரவமா வாழ்ந்துருமா மட்டமனைக்கு போல நல்ல கௌரவமா வாழ்ந்துருந்தேன் பதினெட்டு வருஷமா போராடி பார்த்தா ஒரு லேடி முடியல பதினெட்டு வருஷம் தலைமந்து வாழ்ந்து கௌரவமா வாழ்ந்து நம்மளை யாரும் ஒன்று சொல்லாம வாழ்ந்து நம்ம நிந்திச்சு சொல்லிடக்கூடாது நம்ம அவமானப்படுத்தக்கூடாது நம்மளை கேவலப்படுத்தக்கூடாது நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு பதினெட்டு வருஷமா போராடி பார்த்தான் முடியல அவ பதினெட்டு வருஷம் ஆபரணம் இருபத்தி நாலு வருஷம் போராடி பார்த்தாரு முடியல நான் சொல்ல ரசிக்கப்பட்ட வாழ்க்கை ரசிக்கப்பட எவ்வளோ தெரியாது ஒரு நம்ம சொன்னதை போல நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஐம்பத்தொன்பது வருஷம் போராடி பார்க்குறா நான் தலை நிமிந்து வாழ்ந்துடணும் தலை நிமிந்து வாழ்ந்துடணும் தலைமுறையோடு நிந்தையோடு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்ன தலை நிமிந்து வாழ வைக்க என்னால் ஆகும் தலை நிமிந்து வாழ வைக்க என்னால் ஆகும் இனி ஒரு நபரும் ஒன்று பார்த்து விரல் நீட்டி ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு
சொல்ல கூடாத அளவுக்கு வாழ வைக்க என்னாலே ஆமா உனக்கு சொன்ன ஒண்ணு அர்த்தமில்லாத வாழ்க்கையை அர்த்தமாய் மாற்ற என்னால் ஆகும் குறைவோடு இருக்கிற ஒண்ண நிறைவாய் வாழ வைக்க என்னாலே ஆகும் தலை குடித்து போய் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வாழ்ந்திருக்கிறேன் இல்லை தலை காட்ட முடியல பட் எந்த காரியத்திலையும் வெளியில தலை காட்டவே முடியல வெளியில தலை நிமிர்ந்து முடியல அது கரெக்டான சொன்னா தலை காட்டவே முடியல சில என்ன செய்வோம் வெளியே தலை காட்டவே முடியாது அது பல பிரச்சனைகள் பல போராட்டம் வெளியே தலை காட்டவே முடியல என் தலையை என்ன எப்ப பார்க்கவும் நினைச்சிருக்கிறாங்க பேசுறதுக்கோ ஏசுறதுக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு என்னால் வெளியே தலை காட்டவே முடியல தலை காட்டவே முடியாத என்ன தன்னை நிமிர்ந்து வாழ வைக்க என்னாலே ஆகும் மூணு காரியத்தை செய்ய ஆண்டவன் ஆகும் ஆமே மூணு காரியம் செய்யவன் ஆகும் அப்புறம் சொன்னா என்ன ஆகாதது ஒண்ணு இல்லை என்ன ஆகும் அர்த்தமில்லாத வாழ்க்கையை அர்த்தமாய் மாற்ற இரலாகும் குறைவோடு இருக்கிற குறைவில்லாம வாழ வைக்க என்னால ஆகும் தலை குடிச்சு வாழ்ற தலை காட்ட முடியாம வாழ்ற வெளியே தலை காட்ட முடியல வெளியே தலை காட்ட முடியல அந்த அளவுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு போராட்டம் அந்த அளவுக்கு நெருக்கம் இது மூணு வரியாக்கு இல்லை ஒண்ணு அர்த்தமற்ற வாழ்க்கையில் இருக்கலாம் இரண்டாவது குறைவோடு சிலர் இருக்கலாம் அடுத்து சொல்றாங்க தலை நிமிர முடியாம தலை காட்ட முடியாம வெளியே தலை காட்டவே முடியல அந்த நிலையில யாரும் இருக்கலாம் யாரும் இருக்கலாம் தலையை காட்ட முடியும் சொல்லிக்கிறல்ல தலை மறைஞ்சிருக்கிறல்ல கூடாரத்துல ஒடிச்சிருக்கிறல்ல மறைஞ்சிருக்கிறல்ல மட்டமா தேடுறாரு ஆண்டவரே தேடுறாரு எங்க போ மனைவி அப்படி தேடுறாரு மட்டும் ஆண்டவரே தேடுறாரு எங்க மனைவி அவரா எங்க போ மனைவி அவர் கூடாரத்துக்குள்ள இருக்கிறார் ஏன் வெளியே வர முடியல மட்டம் முகத்தை பார்க்க கூட முடியல நேரடியாக பார்க்க முடியல அந்த அளவுக்கு மனம் உடைக்கப்பட்டு மனம் நொறுக்கப்பட்டு அற்புதத்துக்காக ஏங்கி நிற்கிறான் அற்புதம் நடந்தாதா வேலைக்கறிக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குது வேலைக்கறிக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குது இப்போ யாரு நிச்சமாட்டி ஆகாது யாரு வேலைக்காரன் நிச்சயமா அப்ப என்ன தப்பா நினைக்கிறேன் சொல்லல குறைவான அர்த்தத்தோட சொல்லல அவன் நம்ம சொல்றான் அவன் எஜமாட்டி என் வீட்டுல வேலை செய்யறதுலாம் ஒரு அற்புதம் நடக்குது அவ்வளவு நல்லா இருக்கான் என நல்லா இருக்க முடியலையே என தலை காட்ட முடியலையே தலை நிமிர முடியலையே அவமானத்தோட தானே வாழ்றேன் நிந்தையோட தான் வாழ்றேன் என் கூட தான் பார்த்தா நல்லா இருக்கிறாங்க அவன் நல்லா இருக்கிறான்னு போறாம இல்லை அவன் நல்லா இருக்கிறாங்கன்னு எனக்கு வேதனை இல்லை ஆனா அவங்களெல்லாம் அற்புதம் செய்யவன் என் மனசு ஒரு அற்புதம் நடக்கலையே அவங்களாம் பாரு நல்லா தெருவில் நடக்கிறாங்க நல்லா வெளியே தலை காட்டவனா ஏதாவது என்ன கேட்டுருவாங்களா ஏதாவது ஒரு சொல்லிடுவாங்களா என்னை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களான்ற ஒரு அச்சம் எனக்குள்ள அப்படியே அடைஞ்சு கிடக்குது அதனால வெளியில போறத கூட நான் ரொம்ப யோசிக்கிறேன் வெளியில தலை காட்டுறதுக்கு நான் ரொம்ப யோசிக்கிறேன் இல்லை போடாமா ஏதாவது சொல்லுவாங்களா ஏதாவது பண்ணிடுவாங்களா ஏதாவது ஏதாவது நினைச்சிடுவாங்களா அப்படின்ற அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இதெல்லாம் செய்யனால ஆகும் சொல்றாங்க இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்துருச்சான்னு பாக்கிறதுக்கு உங்ககிட்ட வருவேன் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டேன்
அதை நிறைவேறி முடிஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட வருவேன். ஒரு மனுஷன் வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, திரும்ப வரமாட்டாங்க. ஒரு மனுஷன் வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க, திரும்ப நான் பார்க்க மாட்டாங்க. பார்த்த அப்புறம் டக்குனு தலையை மறைச்சிக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றான், நான் மட்டும் வருவேன், நான் உங்கள்கிட்ட வருவேன், நான் உங்கள்கிட்ட வருவேன், உன்னை சந்திக்க வருவேன், உன்னை சந்திக்க வருவேன். இண்டிவிஜுவலா உன்னை சந்திக்க நான் வருவேன். இண்டிவிஜுவலா உன் குடும்பத்தை விசிட் பண்ண நான் வருவேன். இண்டிவிஜுவலா உன் தொழில் பார்க்க நான் வருவேன், உன்னை பார்ப்பேன், உன் பிள்ளைய பார்க்க நான் வருவேன், உன் குழந்தைய பார்க்க நான் வருவேன், உன் கணவனை பார்க்க நான் வருவேன், உன் மனைவியை பார்க்க நான் வருவேன், குடும்பத்தை பார்க்க நான் வருவேன், நிச்சயமா வருவேன். வருவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்கிறாரு கத்தவன் என்ன கேட்கிறாரு, உனக்கு கிரிய செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். உன் வாழ்க்கையில நான் கிரிய செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் கிரிய செய்யறேன். இத்தனை வருஷமா நீ எடுத்துக்கிட்டேன், இத்தனை வருஷமா என்ன செஞ்சுட்டேன் நீ எடுத்துக்கிட்டேன், சரி ஓகே நான் மிக இருந்துட்டேன். ஒரே ஒரு சான்ஸ், பை ஒன் சான்ஸ், ஒரே சான்ஸ், ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கப்படுது. நான் வாங்கிட்டே செய்வேன். நான் நீ இடம் கொடுத்தாதான் இது மூணும் நான் வாழ்க்கையில செய்ய முடியும். நீ இடம் கொடுக்காத பட்சத்தில் நான் செய்ய முடியாது. அதை சில அடிக்க பார்த்து இது மூணையும் நான் செய்யணும்னா எனக்கு ஒரு இடம் கொடு. பை சான்ஸ் ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு கொடுக்கட்டும், வாசிக்கலாம். என்ன வருமா இல்லையா? ஆன்சர் மட்டுமே ஆன்சர் கொடுத்துருந்தாலும் கேள்வியா எழுத சொல்லலையா? இங்க இருந்த என்ன நம்பர் வரும் அப்படி கேட்கறது இல்லையா? கேக்குறாங்களா? கேள்வியை வச்சு ஆன்சரும் உண்டு, ஆன்சரை வச்சு கேள்வியும் உண்டு, ரெண்டும் உண்டு. இப்ப நம்ம எப்படி எடுக்கணும்? இவர் ஆன்சர் பண்றாரு, இப்ப ஆபர் காமத்து என்ன ஆன்சர் பண்றாரு? கத்தரால ஆகாதது உண்டா அப்படின்னு ஆன்சர் பண்றாரு. அப்ப கேள்வி என்ன இருக்கணும்? இது வரால ஆகாது, அதானே? அப்ப ஆகாதுன்னு
இதவேல ஆகாது அவர் சொல்றாரு ஆகாது உண்டா இருக்குதா இல்ல ஆகும்ன்ற அவர் சொல்றாரு அப்ப இவன் என்ன சொல்லிருக்கணும் அப்படினா ஒரே ஒரு அவநம்பிக்கை தூக்கி வெளியே என்ன இது என்னால முடியும்ன்றத வெளியே எடுத்து என்னால முடியும் இந்த ஒரே ஒரு எண்ணத்தை தூக்கி வெளியே அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு இது என்னால ஆகாது இது அவரால மட்டும்தான் இந்த நினைவுக்கு நீ வந்துட்டா இது வார்த்தையில் இல்ல இது உள்ளத்துல 29 வருஷமா அமர்கா நீ எத்தனை ஸ்டெப் எடுத்தலையா அப்ப என்ன அர்த்தம் நம்மளால முடிச்சிடலாம் எப்படியாவது என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் எப்படியாவது சாதிச்சிடலாம்னு 25 வருஷமா நீ போராடின ரசிக்கப்பட்ட 25 வருஷம் 24 வருஷம் ரசிக்கப்படாத துறை கணக்கெடுத்து 59 வருஷம் உன் மனைவி 49 வருஷம் நீ 59 வருஷமா நீங்க போராடுறீங்க எதுக்கு எப்படியோ என்ன பண்ணிடலாம் அதுக்கு என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி பார்த்தேன் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் சரி அதெல்லாம் போட்டு இப்போ அவர் என்ன சொல்றேன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு என்ன சான்ஸ் எனக்கு என்ன சான்ஸ் இது என்னால ஆகாது இது என்னால முடியாது அவரால் மட்டும்தான் ஒரே ஒரு இப்போ அவர் சொல்றாரு தேவனால ஆகாதது ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை எல்லாம் அவரால் ஆகும் அப்படின்னா அப்பதான் சாராவுடைய நலன் என்ன இருக்கு இப்ப மேரேஜ் வாசி இப்ப சாரால் சொன்ன வாசி ஆண்டவர் சொன்னதையும் சாரால் சொன்னதையும் வாசி ஆதிவேதம் 18 ஆகையா உற்ப கால திட்டத்துல அது அதுல வாசி அவன் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா ஒரு இடத்துல வருவேன் அப்பொழுது நிச்சயமா ஒரு இடத்துல வருவேன் இதை மட்டும் சிந்தல ஆழமா பதிச்சிருங்க எனக்கு அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் ஒரு அழுத்தம் எனக்குள்ள வரதான் பாக்குறேன் நிச்சயமா ஒரு இடத்துல வருவேன் அந்த வார்த்தை ஒரு சிம்பாட்டியா வரல ஒரு சாதமா வரல ஒரு பயங்கர அழுத்தத்தோடு வர்றத நான் ஃபீல் பண்றேன் நான் உணர்றேன் அந்த வார்த்தை அப்படிதான் சொல்ல முடியுது நிச்சயமா உன்னதுல வருவேன் நிச்சயமா வருவேன் இந்த வார்த்தையை கர்த்தர் அழுத்திட்டே இருக்கிறார் நிச்சயம் சந்திக்கிற வருவேன் உன்னை சந்திக்கிற வருவேன் அப்ப வருவேன் என்ன தெரியுமா அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரா இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசி உங்களுக்கு என்ன இருக்குது சொன்னதை ஏற்றுக்க முடியல கத்தில் கேட்குறேன்னா நான் சொன்னதை உன்னை ஏற்றுக்கியா நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கியா 24 வருஷமாக நான் சொல்லி பார்த்தேன் நீ என்ன செய்யல நீ ஏற்றுக்க நான் சொன்ன வார்த்தையை நீ ஏற்றுக்கல 24 வருஷம் பிரசங்கம் பண்ண அப்படின்னா நீ எத்தனை விசுவாசி நீ ரட்சிக்கப்பட்ட நாள் வந்து நான் பிரசங்கம் பண்றேன் நான் சொல்ல கத்த சொல்றேன் பிரசங்கம் பண்றேன் நான் சொல்றத ஏத்துக்குவியா நான் சொல்றத ஏத்துக்குவியா நீங்க சொல்றத ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த இலைக்கு நீ வந்துட்டா ரெண்டு காரியம் வெளியே போயிடும் என்ன போயிடும் என்னால முடியாது அது ஆண்டவரே வந்துருச்சு அவளே சொல்லிட்டான் கத்தை கதாச்சுக்கு என்னால முடியாது ரெண்டா சொல்றாரு உம்மாலேயே முடியாது அது இருக்கிறவர் கிட்ட ஆபிரகாமுக்கு சாரம் ரெண்டு பேர் என்ன இருக்குன்னா எங்களாலையும் முடியாது அடுத்த நேரம் இருக்குது உங்களாலையும் முடியாது யாரும் முடியாது இப்ப ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வருஷம் வருவேன் ஒரு குழந்தை கட்டாயமா இருக்கும் அப்படி ஆண்டவரே அப்படிதான் சொல்லிருக்கலாம் அப்படி ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அப்படிதான் சொல்லியிருக்கணும் கத்தாவே ஓகே நன்றி அப்ப செஞ்சுட்டா ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ணுவேன் என்னோட பண்ணுவேன் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தை வரணுமா வரும் தானே நமக்கு என்ன வரும்
அந்த வார்த்தை சொன்னவனே தக்கல கையை தட்டும் ஆவில் நிரம்பறோம் எதுக்கு தவே செய்யங்க அந்த அந்த வேகம் இல்லையா ஆனா இது கேள்விப்பட்ட உடனே அவன் செய்றான் எனக்கு 89 எனக்கு 90 எனக்கு 89 வயசு ஆயிடுச்சு எங்க வீட்டுக்காரருக்கு 99 வயசு ஆயிடுச்சு நான் கிழவி எங்க வீட்டுக்காரரும் கிழவர் ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடும் நின்று போச்சு இதுக்கு மேல எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா ஒன்று அவ மேலையும் அவளுக்கு நம்பிக்கை இல்லை இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நடக்கனா என்னைக்கும் நடந்திருக்கும் அப்போ அப்பெல்லாம் கொடுக்காத ஆண்டவர் பேர் கொடுக்க போறாரு செய்யணும் தான் வயசா இருக்கும் போதே செய்யல இல்லையா நாங்க வயசா இருக்கும் போதே நாங்க ரெண்டு பேரும் வயசா இருக்கும் போதே என்ன செய்யல எங்களுக்கு செய்யல இப்ப வயசான பிறகு செய்ய போறாரா இப்ப அவரால் முடியாதன்ற ஒரு கான்செப்டுக்கு யார் வந்துட்டாங்க அப்ப நடக்க வேண்டிய நேரத்துல உன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்காம போனதுனால அது எப்பவுமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய காலகட்டத்துல ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் ஒரு இன்செப்ஷன் நடக்காம போனதுனால அது என்னைக்குமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை அப்படியா சொல்றது புரியுதா சொல்றது புரியுதா நடக்க வேண்டிய காலகட்டத்துல நடக்க வேண்டிய உனக்கு அன்றைக்கு அது நடக்காம போனதுனால அது என்னைக்குமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை எத்தனை பேர் புரிஞ்சுச்சு நான் சொல்றது நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சுச்சு அதாவது 75 வயசுலயே குழந்தை பிறந்திருக்கணும் அப்ப 75 வயசுல குழந்தை பிறக்காம போனதுனால இனி குழந்தையே பிறக்காதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில எனக்கு நடந்திருக்கணும் எப்பவோ நடந்திருக்கணும் பல வருஷம் படி நடந்திருக்கணும் பல மாசத்துக்கு படி நடந்திருக்கணும் பல நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கணும் நடக்க வேண்டிய சம்பவம் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் அந்த காலகட்டத்தில் நடக்காம போனதினால் இனி எப்பவுமே நடக்காது என்று அர்த்தம் அல்ல கத்தோட பா சொல்ற உனக்கு போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல உனக்கு இது நடக்காம போனதுனால எப்பவுமே நடக்க முடிவு பண்ணிட்டியா இனி அவ்வளவுதான் நமக்கு இல்ல அப்படி முடிவு பண்ணிட்டியா அன்றைக்கு அது நடக்காம போனதுனால இனி என்னைக்குமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல உன் நம்பிக்கை மாத்த எனக்கு இடம் கூடியதான் என்ன என் வார்த்தை ஏத்துட்டு ரெண்டத்துக்கு வெளியே போடும் என்ன என்னால முடியாது இட்ஸ் ஓகே இன்னொன்னு ஆண்டவனால முடியாதுன்னு ஒரு முடிவு வந்துட்டே அதை வெளியே போடு இத ரெண்டையும் வெளியே போட்டா உன் வாழ்க்கையில மூணு காத்தியம் கிரிய செய்வதற்கு நான் ஆயத்தம் ஆமே சொல்றது புரிஞ்சா இன்றைக்கு உன் வாழ்க்கை நடக்காம போனதுனால கடந்த மாதம் நடக்காம போனதுனால கடந்த நாட்களில் நடக்காம போனதினால கடந்த வருடங்களில் நடக்காம போனதினால் இனி என்னைக்குமே நடக்காது என்ற முடிவுக்கு நீங்க யாரும் வந்திருக்கிறீங்க இது நடக்கணும்னா அப்பவே நடந்திருக்கணும் இது கொடுக்கணும்னா அன்னைக்கே கிடைச்சிருக்கணும் இது நடக்கணும்னா அப்பவே நடந்திருக்கணும் இது வரைக்கும் நடக்கல இனிமே எங்க நடக்க போகுது அந்த ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்துட்டீங்க கதை அந்த காலத்தை சொல்றாரு அதை வெளியே போடு நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்காம போனதுனால அது என்னைக்குமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை என்றைக்கு வேணாலும் அது நடக்கும் என்னைக்கோ நடக்காத போனதுனால இது நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை அது என்னைக்கு வேணாலும் அது நடக்கும் அது என்னைக்கு வேணும் நடக்கும் என்னைக்கோ நடக்காத போனதுனால அது என்னைக்குமே நடக்காதுன்னு அர்த்தம் அல்ல என்னைக்குமே நடக்காத போனது என்னைக்கு வேணாலும் நடக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுச்சு என்றைக்கோ நடக்காத போனதுனால என்னைக்குமே நடக்காத நினைச்சிருக்கிறல்ல அப்படி அல்ல என்றைக்கோ நடக்க வேண்டிய நடக்காம போனதுனால அது என்னைக்கு
நடக்காதுன்னு அர்த்தம் அல்ல, அது என்றைக்கு வேணாலும் நடக்கலாம். ஏன் அது நாளைக்கு நடக்கலாம், ஏன் அது அடுத்த மாசம் நடக்கலாம், ஏன் அது அடுத்த வருஷம் நடக்கலாம். ஆனா அது ஒன்ன மட்டும் முடியும், என்ன படு என்னால முடியாது இந்த மனநிலைக்கு நம்ம வரணும். மூணு தேசத்து ராஜாக்கள் யோசபாத் உடம்ப நின்றுட்டாங்க. யோசபாத் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே இவர்களோடு யுத்தம் பண்ண என்னால முடியாது. உடனே கத்த சொல்றா, இந்த யுத்தம் என்னுடையது. உடனே கத்த சொல்றா, அப்போ என்னால முடியாதுன்ற கான்செப்டுக்கு நம்ம வரணும். ஃபர்ஸ்ட் சுயத்தை சாந்தரக்கூடாது. உனக்கு நிறைய திறமை இருக்கணும், கத்தனை ஆஸ்வதிக்கட்டும். இதோட திறமைகள் பெருகட்டும் நான் ஜெபிக்கிறேன், உனக்கு அறிவு பெருகட்டும் ஜெபிக்கிறேன், உனக்கு தாழ்வு பெருகட்டும் ஜெபிக்கிறேன். ஆனா ஒரு நாளும் சுய புத்தியின் மேல் சாயாத, உன் சுய அறிவுக்கு மேல சாயாத. உன் சுய அறிவுக்கு மேல சார்ந்ததுதான் இது வரைக்கும் மட்டும் ரெண்டு கையை போட கேட்கற ஒரே ஒரு காரியம் தான், ரெண்டு கையை குவி உன கேட்கிறேன், உன் சுய புத்திக்கு மேல மட்டும் சாந்திராத, உன் சுய புத்திக்கு மட்டும் சாந்திராத. என்னால முடியாதவரே, நம்பர் ஒன்னு என்னால இது முடியாது. அது சொன்னோம் உம்மால் மட்டும்தான் முடியும். இந்த மூணு பாட்டு செய்யணும்னா இது என்னால முடியாது. இட்ஸ் ட்ரூ. அர்த்தம் இல்ல, என்னால முடியாத ஒண்ணை யாரை கொண்டு விளக்கத்தை முடிய வைக்க மாட்டோம். முடியும், என்னால முடியாது உண்மை, ஆனா என்னால முடியாதுன்றதுனால அது யாராலுமே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லை. ஒரு பெரிய பட்டணம், பெரிய பலவங்க இருக்கிறாங்க, எதிர்வந்து சண்டை படிக்க தான் வந்துட்டான். எல்லாரும் யாரால அந்த பட்டத்தை காப்பாற்ற முடியல. அவங்க நினைச்சாங்க, நானே இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணுறேன், என்னாலே அந்த பட்டத்தை காப்பாற்ற முடியல. ஆனா அந்த பட்டணத்துல ஒரு ஏழை இருக்கிறான், அவன் ஞானம் உள்ளவன். அவன் ஞானத்தினால அந்த பட்டணத்தை எதிர்கெழுந்து விடுவிச்சுட்டான். அப்படின்னா என்னால முடியாதுன்றதுனால அதை யாராலுமே முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. என்னை விட சிம்பிளா இருக்கிற ஒரு ஆளை, என்னை விட எல்லாவற்றிலும் குறைவா இருக்கிற ஒரு ஆளை கொண்டு அதை செஞ்சு விட்டு முடியும். உன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, இன்றைக்கு நடக்கலன்றதுனால என்னைக்குமே நடக்காதுன்னு நினைச்சற கதை கேட்க நினைக்காதீங்க, கதை கேட்க நினைக்காதீங்க. முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் அது எந்த அளவுக்கு நீங்க பதிக்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கு நடக்காம போனதுனால என்றைக்குமே நடக்காது அந்த எண்ணத்தை மாத்தி. ரெண்டா சொல்ற, என்னாலே முடியலன்னா அது யாராலுமே முடியாது. எதையும் மாத்தி, என்றைக்கும் நடக்க வேண்டியது நடக்காம போனதுனால என்னைக்குமே நடக்காது. இல்ல என்னைக்கு வேணாலும் நடக்கும், என்றைக்கு வேணாலும் நடக்கும், என்றைக்கு வேணாலும் நடக்கும். அடுத்து சொல்றாரு, என்னாலே முடியல, உன்னாலே முடியாதது யாரை கொண்டு வேணக்கத்தை நிரூபிக்க முடியும். உன்னால முடியாதத யாரை கொண்டு வேணாலும் கத்த முடிக்க அவரால் ஆகும். அதனால என்னைக்கும் நடக்க வேண்டியது நடக்கல, என்னைக்கும் நடக்க நினைக்காது. என்றைக்கும் நடக்க வேண்டியது நடக்கல, அதனால என்னைக்குமே நடக்காதுன்னு நினைச்சிருக்கிறேன். என்ன சொல்றாரு, என்னைக்கு என்னைக்கும் நடக்க வேண்டியது நடக்காம போறதுனால
என்னைக்குமே நடக்காது இல்லை, அது என்றைக்குமே நான் நடக்கலாம். ஆபிரகாம் சொல்ல, ஆபிரகாம் 75 வயசு நடக்கல உண்மை, ஆனால் 99 வயசு நடக்கும். என்னைக்கும் நடக்க வேண்டியது, நடக்காத நீ நினைச்சிட்ட, நடக்கவே நடக்காதுன்னு, நடக்கவே நடக்காதுல்ல, அது என்னைக்குமே நான் நடக்கும், என்னைக்குமே நடக்கும். என்னாலே முடியல, யாரால முடியாது, இல்லை உன்னால முடியாதது, யாருக்கும் நான் முடியும் அப்படின்னு இதே மாதிரி கேட்கறது. ஒன்று என்னால் முடியாது, மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். இன்னைக்கு வார்த்தைக்காக கௌரவத்துக்காக ஒரு ஜபத்துக்கு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இது சற்று என்னால் முடியல ஆண்டவரே, நான் போராடி பார்த்துட்டேன், என்னால் முடியல, என்னால் முடியல, இதை மேற்கொள்ள என்னால் முடியல, இதை ஜெயிக்க என்னால் முடியல, இதை விட்டு வெளியே வர என்னால் முடியல, இதை போராட என்னால் முடியல, என்னால் முடியலன்றத மனப்பூர்வமாக நம்ம ஒத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, உம்மால மட்டும்தான் இது முடியும், உம்மால மட்டும்தான் இது முடியும், என்னால் முடியாது, உம்மால மட்டும்தான் முடியும். ஆனால் சாரா என்னாலும் முடியாது நினச்சிட்டாங்க, உம்மாலையும் முடியாது நினச்சிட்டாங்க. அந்த உம்மால முடியாதுன்ற நினைவு தான் தேவன் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய தடை, ஒரு மிகப்பெரிய தடை. இது நடந்திருந்தா என்றைக்கும் நடந்திருக்கணும், நடக்கல அதனால முடியாது. என்னைக்கு அன்னைக்கே நடக்கல, இன்னைக்கு நடக்க போதா? என்னாலே நடக்கல, அவனால நடக்க போதா? இது மூணு மாறணும், மூணு நடக்கணும்னா மூணு மாறணும், மூணு நடக்கணும்னா மூணு மாறணும். ஆமென். மூணு நடக்கணும்னா மூணு மாறணும். என்ன மூணு நடக்கணும்? என்ன மூணு நடக்கணும்? அர்த்தமில்லாத வாழ்க்கை அர்த்தமா மாறணும், குறைவோடு இருக்கிறனா குறைவில் மாறணும், தலை குடிந்து வாழ்ந்தனா தலை நிமிந்து மாறணும். இது மூணு நடக்கணும்னா மூணு வெளியே போகணும். என்ன வெளியே போகணும்? என்னைக்கோ நடக்க வேண்டியது இனிமே நடக்காது, வெளியில போயிடும். அன்னைக்கே நடந்திருக்கணும், இது வரைக்கும் என்ன செய்யல, நடக்க வெளியில போயிடணும். என்னாலே நடக்கல, இது யாராலும் வெளியில போயிட்டோம். இது மூணு வெளியே போயிட்டு, ஒன்று உம்மான ஆகும், எப்போ வேணாலும் ஆகும், என்னைக்கு வேணாலும் ஆகும், எந்த சூழ்நிலை வேணாலும் ஆகும், உம்மான மட்டுமே ஆகுன்ற ஒரே ஒரு கான்செப்டை உன் இருதயத்தில் பதிப்பாயானா என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை.
ஆண்டவர்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கிருபைக்கு தாங்கட்டும் எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உங்கள் நாமத்தை ஒன்று கூட சொல்லியிருக்கிறீங்க எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க கிருபைக்கு ஆளுகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அப்படியோ கடமை செஞ்சிருக்கிறேன் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியாத்ம சரீரத்தில் சுகமாய் வாழ்ந்து கேட்க வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்தா நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நன்மையான இருக்க நான் நோக்கு கொடுக்க தேவைகள் நன்மைகளா மாற்று தேவ கிருபையும் மனுஷரையும் உண்டாகட்டும் வாழலாம் தலையாக கீழாகாமல் மேலாக வலதுபுறம் இடதுபுறம் இடம் பிரிவுபடி வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கடைபிடிக்க ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்க அப்படி ஒரு முடியாக கடமை செஞ்சிருக்கிறேன் சகல துதிகர மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு உயர்த்துகிறோம் பிதா குமாரன் பரிசுத்தான் நாமத்தில் மூன்று காரியங்களும் பிள்ளைக்கு நாட்கள் அப்படியே நடக்கட்டும் என்று மூன்று காரியங்களும் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி மூன்று காரியங்களும் எங்க பிள்ளைக்கு வாழ்க்கை அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி ஊழியக்கார மனசார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் ஜெபக்கே ஜீவனும் நன்றி ஆமென்